ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷம் தடைக்கப்புறம் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல களமிறங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லாஸ்ட்டாக விளையாண்ட ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2015 விளையாண்டது தான். 2015 ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சூப்பராக விளையாண்டாங்க. அந்த 2015 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அதிக புள்ளிகள் வாங்கி புள்ளிப்பட்டியலே முதலிடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அந்த 2015 ஐபிஎல் சீசனில் ஒரு சாதனையும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக வெறும் 14 வீரர்களை மட்டுமே சீசன் ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அணியுமே குறைந்தளவு வீரர்களை சீசன் ஃபுல்லாக பயன்படுத்தினது கிடையாது. இந்த சாதனையை இதுவரைக்குமே எந்த ஒரு அணியுமே முறியடிக்கலை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2 வருஷம் விளையாடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த 2 வருஷம் தடையில் கூட எந்த ஒரு அணியுமே வந்து இந்த சாதனையை முறியடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்லேயாவது மற்ற அணிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பண்ண சாதனையை முறியடிக்குமா, இல்லை அந்த சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வச்சுக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.